வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சமீபத்தில் தொடர்ந்து நம்ம இந்த பொங்கல் வைக்கிறத பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் குழந்தை பாக்கியம் பெறதுக்காக, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் எந்த பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டால் அந்த குழந்தை பாக்கியத்தை அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய காமக்கியார் ருத்ரபீடம் இந்த சேனல் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இதில் வியாபார சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான விருத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தொழில் விருத்தி அடையணும், வியாபாரத்தில் நஷ்டம், இல்லை வியாபாரம் புதுசாக தொடங்கலாமா, அப்படி தொடங்கினா என்ன மாதிரி தொடங்கணும், பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களே. இதுக்காக வீடியோக்களெல்லாம் சீக்கிரம் ஒரு தனி சேனல், அதாவது ஓம் நைன் டிவின்னு ஒரு சேனல் இப்போ இருக்குது, அந்த சேனலில் கொஞ்சம் வீடியோ பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய வீடியோ அதில் வரப்போகுது. நீங்கள் வியாபார சம்பந்தமான ஆட்களாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் இந்த மாதிரி எல்லா விதமான, அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு பியூட்டி பார்லாக இருந்தாலும் சரி, ஒரு டெய்லர் கடையாக இருந்தாலும் சரி, ஒரு நடைபாதை காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பரிகாரம் கொடுக்கு நல்ல வியாபாரம் ஆகிறதுக்கு. அதில் அதெல்லாம் வரப்போகுது. அந்த ஓம் நைன் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம பெண்கள், அதாவது பொங்கல் வைக்கிறதுல எந்தெந்த ரகம், நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ சமீபத்தில் பொங்கல் வைக்கிறது எப்படி, எந்த மாதிரி விறகு பண்ணணும், எந்தெந்த அரிசியில் பொங்கல் வைத்தால் என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இன்றைக்கி என்னென்னா, பெண்கள் குழந்தை பாக்கியம் அடைகிறதுக்கு எந்த பூஜை, எந்த பொங்கல், எந்த அரிசியில் பொங்கல் வைத்தால் அந்த குழந்தை பாக்கியம் சிறக்கும், குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு. இது எப்படின்னா, நமக்கு அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வந்து ஒரு வழிமுறை கொண்டு வந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ கிராம தெய்வத்துக்கோ வந்து வேண்டி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி பொங்கல் வைத்து ஒரு வழிபாடு செய்வாங்க, சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ கிராம தெய்வதோ ஏதோ ஒரு சாமிக்கிட்ட போயிட்டு, அவங்களுக்கு பிடித்தமான கடவுள்கிட்ட போயிட்டு, இந்த பொண்ணை அழிச்சின்னு போயிட்டு, இத்தனை மாதம் குழந்தை இல்லை, இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய பொங்கல், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருந்திருக்கிறதாக்க பழைய வர கதைகள்லாம் இருக்குது. அப்படி பொங்கல் வைக்கிறது என்ன அரிசி, அதாவது அரிசி ரொம்ப முக்கியம் இல்லையா, என்ன அரிசியில் அந்த பொங்கல் வைப்பாங்க அப்படின்னா, பிசினி அரிசின்னு ஒன்று, காட்டு அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது, பிசினி அரிசி, காட்டு அரிசி, இந்த ரெண்டு அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஒரு விஞ்ஞானப்படி எடுத்துக்கிட்டோன்னா, அந்த அரிசியில் அது மாதிரி சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படின்னா, அந்த அரிசியில் சமைச்சு சாப்பிட்டோம்னால் கர்ப்பப்பை சுத்தி ஆகிறது, மாதவிலக்கு சம்பந்தமான விஷயங்கள் சரியாகிறது, கர்ப்பக்கட்டிகள் இதெல்லாம் வந்து சரி பண்ணுவான் பெண்களுக்கு. அவ்வளோ வந்து அந்த அரிசியில் அவ்வளோ சக்திகள் இருக்குது. அது விஞ்ஞான முறையில் சொல்லக்கூடிய, விவசாயிகளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பாரம்பரிய அரிசியில் அது ஒரு முக்கியமானது. ஆனால் ஆன்மீகத்தில் என்னென்னா, அந்த அரிசியில் பொங்கல் வைத்தால், ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாமே எதையுமே இறை வழிபாடோடு செய்கிறது தான் பழக்கம். முதல்ல இறை வழிபாடு, எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு இறை வழிபாடு வச்சுக்குவாங்க. ஒரு புது சட்டை துணி வாங்கினா கூட அதில் ஒரு சந்தனம், அது ஒரு மஞ்சள் வச்சுட்டு தான் போடுவாங்க. அது நம்மளுடைய பாரம்பரியம். அதே மாதிரி இந்த அரிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கல் வைப்பாங்க. சுவாமிக்கு பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க பிரசாதமாக. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே அரிசியில் வீட்டில் சமையல் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. என்ன, விவசாய ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லியிருக்காங்க, மருத்துவ ரீதியில், அதாவது அந்த அரிசியுடைய தரம் அதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம அந்த ஆன்மீகத்தில் அது இருக்குது, அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அதனால் பிசினி அரிசி, காட்டு அரிசி அப்படின்னு சொல்லப்படுற அரிசியை சம எடையாக கலந்து அதை வந்து, ஆனால் அது ஒரு விஷயம், நீங்கள் வந்து இதை முன்கூட்டி வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துங்க. நீங்கள் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எதுக்காக வீட்டில் செய்யணும் அப்படின்னா, அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வைக்கணும், அது கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, மற்ற அரிசி மாதிரி உடனே வந்து வெந்துடாதுன்றாங்க. அதனால் இது என்ன, இது இயற்கை அரிசி இல்லையா, பாரம்பரிய அரிசி, கொஞ்சம் டைம் எடுத்துக்குமா. அதனால் அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊற வச்சு வீட்டில் ஒரு தடவை பொங்கல் வச்சு பாருங்கள். பொங்கல் வச்சு செட் ஆகி அது எவ்வளோ நேரத்தில் வேகுது, கரெக்டாக வேகுதெல்லாம் தெரிஞ்சு, அப்படி இதெல்லாம் சரியாக இருந்தால் வீட்டில் இருக்கிற சாமிக்கு கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தன்மை தெரிந்து கொண்டு நீங்கள் போயிட்டு கோயிலில் பொங்கல் வச்சிடலாம்.
அந்த அரிசி இப்போ வழக்கமாக முதல்ல அபூர்வமாக இருந்தது, இப்போ எல்லாருமே இதை வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து விவசாயிகள்லாம் அதை பற்றிலாம் பெருமைகள் எல்லாம் இதோடைய உண்மையெல்லாம் சொல்லி கொஞ்சம் இப்போ மக்கள் மத்தியில் வந்த அரிசி தான் அது. இப்போ இருக்குது, நீங்கள் வேணும்னா பெரிய கடைகளில் இந்த அரிசி இது மாதிரி நான் இந்த மாதிரி அரிசி விற்கிறதுக்குனே உண்டான கடைகள்லாம் இப்போ இருக்கிறதா, இப்போ 2 மாதமாக இது தான் ஆராய்ச்சி எனக்கு இது சம்மந்தமான தகவலெல்லாம் எடுத்து பண்ணும்போது. அது இல்லை தனியாகவே கடை இருக்குது, இல்லைனா ஆன்லைனில் கிடைக்குது, ஏதோதோ அது நீங்கள் பார்த்து இது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வச்சு இப்போது உங்கள் பொங்கல் உங்கள் ஊர் இப்போ தேவதைகளுக்கெல்லாம் இப்போது கிராம தேவதைகளுக்கெல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பண்ணியும் அல்லது இதெல்லாம் முடிஞ்சு கூட சரி எப்போனாலும் சுவாமிக்கு பொங்கல் வைத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நல்லா வேண்டிக்கிட்டு படையல் செய்து அவங்களும் சுவாமிக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு அவங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இதை மாதிரி செய்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம். அக்காலத்தில் செய்யப்பட்ட ஒரு சம்பிரதாய முறை இது. அந்த முறையை செய்தால் அந்த நம்ம எப்படியும் பொங்கல் வைக்கிறதுனு ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த திருவிழா காலத்தில் பொங்கல் வைக்கணும், வைக்கிறது வைக்கிறோம் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம் அப்படிங்கிறதான். அதனால தான் இப்போ நிறைய வீடியோக்கள் இந்த பொங்கல் சம்மந்தமாக ஒரு 15-20 வீடியோ போட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வரைக்கும் யூடியூப்பில் இதை யாருமே இதை கொண்டு வரலை, நம்ம தான் முதல் முதலாக நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த பாரம்பரிய சம்பிரதாய ஒரு முறையை கையாண்டு இறைவனுக்கு படையல் செய்து அதில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல புத்திரபாக்கியம் குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை 6001127 சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590 7339958166